வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், மிகவும் ஒரு நல்ல நாள். குரு சிஷ்யன் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு இடத்துல ஒன்று போல சந்திக்கிறாங்க. அந்த குருநாதன், அதாவது பாபாஜி வழியில் வந்தவங்க, இமயமலை பலகாலம் இருந்திருக்காங்க இமயமலையில். அங்கேருந்து நிறைய அளவு கடந்த ஆற்றல்கள், அந்த பொக்கிசங்கள் எல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க. அகஸ்தியர் ஆற்றல்கள் அகஸ்திய மலையில் பல மாதங்கள் வருடங்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட குருநாதரை இன்னைக்கு சிஷியர் சந்திக்கிறார். குருநாதரும் தங்கராஜ் சாமிகள், சிஷியரும் தங்கராஜ் சாமிகள். அந்த குரு சிஷியர் அது எப்படி, குருகிட்ட மிகப்பெரிய ஆற்றல்கள் இருக்குது, என்னென்னமோ யோக கலைகள், அவ்வளோ கலைகள் இருக்குது. அந்த கலைகளை இந்த சிஷியர் எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டாங்க, இது மற்றவங்களுக்கு எப்படி பிரயோஜனப்படும், மனிதர்களுக்கு எந்த வழியில் பிரயோஜனப்படுங்கிறத இந்த நிகழ்வுகளை நாம் நேரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஐயா, ஐயா பாருங்க, ஐயா இப்போ பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா, உங்கள்கிட்ட உங்கள் குருநாதர் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவங்க, இமயமலையில் இருந்திருக்காங்க, பாபாஜி அருள் பெற்றுக்கிறாங்க, அவங்க கிட்ட தீட்சை வாங்கியிருக்காங்க, அகஸ்தியர் கிட்ட நிறைய ஆற்றல்கள் அந்த ஆற்றல்கள்லாம் அப்படியே வாங்கியிருக்கிறாங்க. அது உங்களுடைய அனுபவங்கள் என்ன, நீங்க எப்படியா அவங்க கிட்ட ஒரு சீடரா, நீங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐயா, அகஸ்தியர் போட்ட பிச்சை தான் நான் சொல்லுவேன். சரி, நான் சந்திராச்சாமியின் சொல்லி சங்கரங்கோயில் ஒருத்தர் இருக்கா, சரி, எனக்கு தாய்மாமா. சரி, சுவாமி வந்து குருநாதர் வந்து அவரை சந்திக்க போயிருக்கும் போது, சரி, அப்ப யோகா மருதுன்னு ஒருத்தர் இருக்காரு, சரி, அவரு கூட சேர்ந்து இந்த பொதியமலை அகஸ்தியரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், சரி, அதை இடத்துக்கு போகணும் போது சரியான ஆளுங்கும் போது இந்த மாதிரி அம்பாசமுத்திர தங்கராஜ சாமி இருக்காப்ல, சரி, அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. சரி, சாமி சொன்ன உடனே அவங்க பாக்குறதுக்காண்டி ஒரு இடத்துல சந்திக்கும். இந்த குருநாதரை உங்ககிட்ட சிசி அனுப்பி வச்சுட்டாங்க. அது அவர் குருநாதர் எனக்கு தெரியாது, அகஸ்தியர் தெரிஞ்சிருக்கு, இவருதான் அவனுக்கு இருக்கு. எனக்கு அது வரைக்கும் பாபாஜி பத்தி பாத்து சினிமா படம் பாத்துருக்கேன், ஒண்ணும் தெரியாது. கிரியா யோகா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சரி, இவர் சொல்லுதாங்களும் சாமியை சந்திக்க போறேன். சரி, அப்ப சாமி அங்க இருக்காங்க. அவளை பார்க்கும் போது முதல் பாருவே எனக்கு ஒரு ஒரு சிங்கம் பிடறி இருந்த மாதிரி கட்சியா இருந்துச்சு, ஒரு சிங்கம் மாதிரி. அது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. நான் அங்க பைக்ல வர சாமியை பார்க்க, அகஸ்தியர் காட்சி மன்றம் சொல்லுவாங்க, அங்கே சாமி நிக்காங்க. சரி, பார்த்த உடனே காலை வந்து மண்டபம், காட்சி மண்டபம், அல்வார் குறிச்சி, அல்லா குறிச்சிக்கிற ஊர்ல சந்திக்கும். அதுக்கு மேலதான் அதிரிமலைக்கு போறோம், போறக்கர் மலைன்னு சொல்லுவாங்க, அங்க சாமியை கூப்பிட்டு போறோம். வனத்துறையில் அனுமதியெல்லாம் முன்னால வாங்கி வச்சுட்டேன், இந்த சாமி கூட நான் போய் தங்கணும்னு சொல்லி வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஒரு பார்த்தோன்னே வித்தியாசமா தெரிஞ்சது. அது என்ன சந்திக்கிறதுல நான் பார்த்தோன்னே ஏற்கனவே சந்திச்ச மாதிரி ஒரு சந்திப்பு, வித்தியாசமான ஒரு உள்ளரிக்கை உடம்பு அப்படி ஒரு சந்திப்பு. அப்புறம் கூப்பிட்டு போறோம் மேல, போன மேல போய் தியானம் பண்றது இடங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப அருமையா சாமி இது பண்ணாங்க. அப்ப நான் வேலை செய்யறத பார்த்துட்டு உங்க ஓடி ஆடி அழகை பார்த்துட்டு, இந்த ராஜீவ் எதுவும் யோகா எதுவும் பண்றீங்களான்னு கேட்டாப்ல. ஆமா சாமி, பார்த்து 20 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெறும் யோகா வச்சு இப்படி இருந்துகிட்டு இருக்கேன், அடுத்த நீ கிரியா யோகா வாசியெல்லாம் பண்ண வேண்டாமான்ல, எனக்கு அப்படி அப்படி ஒன்றும் தெரியாது சாமிக்கும் போது, எம்எம்எல் அவதார் பாபாஜி அகஸ்தியர் வழி நீ பண்ணிதாங்க போது எனக்கு நல்ல குரு இல்லையா என்ன, அப்ப சாமி இந்த இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப கூட உள்ள அந்த மருந்து சொன்னப்ல, சாமி வந்து எம்எம்எல் பாபாஜி வழி உள்ளவங்க, அவங்க வந்து அகஸ்தியரோட சில எம்எம்எல் பாபாஜி வழி வந்தவங்க, அவங்க கிரியாவாக பண்ணுவாங்கும் போது சாமிகிட்ட கேட்டேன், சிரிச்சுட்டு வா அப்படின்ட்டாங்க. ஒன்றும் சொல்லலை, மூணு நாள் தங்கியிருந்தோம். அப்புறம் நிறைய அதிசயங்கள் நடந்துச்சு. அப்போ ஆள் மனம் என்னெல்லாம் செய்யும், நீ எது நினைக்க அது நடக்கும். அப்போ எங்கள் கூட கருப்பு சாமின்னு ஒருத்தர் வந்திருந்தார், சாமி கூட வந்திருந்தார் ஒருத்தர். அவர் இந்த காட்டுக்குள்ளே போனோம்னா யானை வந்துருமா, யானை வந்துருமான்னு பயந்தார். அப்போ சாமி சொன்னாங்க, நீ என்ன நினைக்க அது நடக்கும்னாங்க. ஐயா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க, ஒரு அரை மணி நேரத்தில் யானை புளிங்க சத்தம் வந்துருச்சு. அப்படி வந்தோன்னா கேட்டேன், ஒரு நல்ல குருநாத தேவி நீ தீட்சை வாங்கிக்கலாப்ல சாமி, நீங்க நல்ல குரு இல்லைன்னு கேட்டேன். உடனே நீ பொள்ளாச்சி வரக்குனாங்க, போனேன். தீட்சைக்கு நிறைய செலவாகும், பல லட்சம் ஆகும்னு பயம் காட்டினாங்க. நாலு தான் கேட்டாங்க சார், அப்ப நாலுனா சொல்லும் 25 பைசா ஒரு வெத்தலையில வச்சு கால வந்து கும்பிட்டேன், கூட்டி போய் அத்தனை உபதேசம் பண்ணாங்க. சரி, அது வாசிங்கிறது வெளியே சொல்லக்கூடாது, நீ 6 வருஷம் 12 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம் அப்படின்னு சாமி வேறு எதுவுமே இது பண்ணல, சில கட்டுப்பாடு கொடுத்தாங்க. ஒழுக்கம், உண்மை, நேர்மை, நீ 2 நேரம் தியானம் பண்ணணும், இரவு 12 to 1, மதியம் 12 to 1, இதில் பயிற்சி கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஏற்கனவே யோகா இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குப்பான்னு, நிறைய காட்சிகள், ஒவ்வொரு காட்சியும் வந்து சாமிகிட்ட சொல்லி கூப்பிட்டு கேட்டேன். அது ஒவ்வொரு காட்சியில ஒன்றுன்னா சொன்னாங்க, மற்ற எதையும் குருநாதர் எல்லாம் வேறமா சொல்லுவார். ஐயா, ஐயா வணக்கம். ஐயா
உங்க சிஷ்யர் இமயமலை பாபாஜி அகஸ்தியர் வழி வந்தவங்கன்னு உங்களை வந்து சொல்றாங்க ஐயா. நீங்க யோகங்கள்ல வாசி யோகம் கிரியா யோகம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா, அதை பத்தி மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. முதல்ல உங்களை வந்து வாழ்த்துறோம். நீங்க செய்யக்கூடிய காரியம் வந்து ஒரு மகத்தான காரியம். நன்றியா. ஏன்னா இந்த வர்ம கலைங்கிறது தமிழ்நாட்டுல, அது தென் தமிழகத்துல சரியா இன்றைக்கு தகுந்த குருமார்கள் இல்லைன்னா கூட சரியா நீங்க அதை சிறப்பா செய்யறது சரி. வாழ்க்கையினுடைய நோக்கம் மற்றவங்களுக்கு பயன்படுறதுதான். அதனால நீங்க மற்றவங்களுக்கு பயன்படுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றியா, பாராட்டுக்கள், ஆசிகள். சரி, எங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது சரி ஏதோ எங்களுக்கும் அகத்திய மகரிஷிக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதாக அந்த நிகழ்ச்சிகள் இருந்து ஒரு யோகம் செய்ய வேண்டியதா இருக்கு. அதுக்கு பல நிகழ்ச்சிகள் இருக்கு, அது நேரம் ஆகும். அதை சொல்ல ஏன்னா மகாவதார பாபாஜியே அவரு வந்து போகருடைய சீடர், கதிராமத்துல இலங்கையில அங்கு பயிற்சி எடுக்கிறாரு. அவர் இங்க பரங்கிப்பேட்டையில நாகராஜன் அவருடைய பெயர், நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர். 2000 வருடங்களுக்கு மேல அவர் வாழ்கிறதாக சொல்றாங்க. அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களுக்கு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு பொருளை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் இருந்து எதை வேண்டாலும் அவங்க உண்டாக்க முடியும். சரி, அவர் முதல் முதல்லயா கொடுத்தது லாகிரி மகாசயருக்கு யோக பயிற்சிய சமீப காலத்துல ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ள கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவரை ராணிக்கேயத்துக்கு வர வச்சு கொடுத்தார் அந்த பயிற்சியை. அதுல முக்கியமா அவருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாகிரி மகாசயருக்கு ஒரு ஆவல். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ராஜா மாதிரி ஒரு அரண்மனையில தங்க தட்டில் சாப்பிடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தீராத ஒரு ஆசை. இந்த பிறவிக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரம் இருக்கிற போது வேறு வகையா சொல்லுவோம், முக்கியமானது ஆசை. சொல்றாங்களா, இந்த ஆசை வந்து முழுவதுமாக நம்மளோட பதிஞ்சிருக்கிறது நீங்கிற பொழுதுதான், வாழ்கிற பொழுதே விடுதலை அடைஞ்சவங்க எந்த விதமான கட்டும் இல்லாம தலைன்னு சொல்லுவோம், பந்தம்னு சொல்லுவோம். இது இல்லாம வாழ்கிற பொழுது அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறதா நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். இதத்தான் குருமார்கள் சொல்லித்தரேன். எந்த ஆசை எந்த பந்தமும் இருக்கக்கூடாது. ஆமா, அப்படி இருந்தா தான் அமைதியா வாழலாம். அமைதியா வாழலாம். ஆக இந்த அமைதியும் ஆனந்தம் தான் முக்கியம். சரி, சோ அதற்கான ஒரு பயிற்சி. இப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் பாக்குற போது எல்லாம் இயல்பாவே தான் நடக்குது. சரி, நான் எதையும் திட்டமிட்டதே இல்ல, தேடி போனதும் இல்ல, தேடி போனதும் இல்ல. தங்கராஜ் சொல்ற மாதிரிதான், அவருக்கு எனக்கு பேர்ல மட்டும் பொருத்தம் இல்ல, இன்னொரு முக்கியமான பொருத்தம் இருக்குது. அவங்க அப்பா ஒரு காவல்துறை அதிகாரி, சரி, நான் ஒரு காவல்துறை அதிகாரி. சொல்லுங்க, அதனால அவரு வந்து அங்க அந்த ஒரு அரண்மனையை உருவாக்கி எங்க ராணிக்கேத்துல அவருடைய நிறைவேறாத ஆசையை தீர்த்துட்டா, இனி ஒண்ணு பிரச்சனை இல்லையில, மனமது செம்மையானால் வேற ஒண்ணுமே இல்ல. அதனால மனத்தை செம்மைப்படுத்திட்டு அவருக்கு பயிற்சி கொடுக்கிறார். சரி, சோ நாங்க என்னன்னா அந்த வழியில வந்தோம். வந்தவங்க அவரு வந்து போகர் அகஸ்தியர் வழியில் வந்து எங்களுடைய வேர் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொதிக மலையில் தான் எங்களுடைய வேர் இருக்கிறதாக நம்புறோம். ஆணி வேர் அங்கதான் இருக்கிறதாக நம்புறோம். அதனாலதான் நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கயோ தொடர்பு ஏற்படுது. சரி, எங்கேயோ ஒரு இடத்துல நான் வந்து பேசுறதுக்காக கூப்பிட்டிருந்தாங்க, போறேன். அங்க அவர் சொல்லக்கூடிய மருந்து வந்திருக்காரு, என்னுடைய பேச்சுல அவரு கவர்ந்துட்டு அவரு ஊருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்ப அவங்க தாய்மாம் வீட்டுல ரொம்ப அருமையான உபசரிப்பு, அற்புதமான மனிதர் அவரு. அங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த திட்டங்கள் வருது. எங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த அகத்தியர் அந்த மலையில அவர் சொல்லக்கூடிய மலையில அத்திரி அனுசூயா அங்க கால் வச்ச பிறகு பல மாற்றங்கள் ஏற்படுது.
இரண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, பொதிகை மலை குற்றால மலைக்கு மேல ஒரு 700 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய இது பூமி. அங்க வந்து அகஸ்தியர் இருந்த இடம், 18 சித்தர்கள், புத்தர் வந்து ராசு சொல்லித்தான் எனக்கு தெரியும், புத்தர் தவம் இருந்த இடம், எல்லா விதமான சித்தர்களும் அங்க வந்து அவர்களுடைய ஆய்வுகள் ஒருவருக்கு ஒருவர் கலந்து பேசி கூட்டம் நடத்தின இடம் அந்த குகையில நாங்க தியானம் செஞ்சோம். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ராசுதான். ஆமா, சரியா, ரொம்ப அருமையா. அதெல்லாம் அவரு அதெல்லாம் பெரிய காரியங்கள், உணவு செய்வதற்காக தேவைய கூட்டிட்டு போயிட்டு. சரி, அங்க என்ன மலையிலேயே சுற்றக்கூடிய ஒருத்தர் அவருடைய நண்பர் சுடலை கூட்டிட்டு போனார். அது இல்லாம மலையிலேயே சுத்தக்கூடிய ஒரு நண்பர். சரி, அதனால 2 அல்லது 3 நாட்கள் நினைக்கிறேன் எங்களுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத நாட்கள். இன்னைக்கு நீங்க சொன்னீங்களே அது மாதிரி இனிய நாட்கள். அதுக்கு பிறகு நிறைய எல்லா விதமான சித்தர்களுடைய அடக்கமான இடங்களுக்கெல்லாம் போயிருந்தோம். அதற்கு பிறகு என்னுடைய ஆன்மீக வளர்ச்சி மிக அற்புதமா இருந்ததாக நினைக்கிறேன். இவரை எப்படி நான் அந்த பயிற்சிக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் எல்லாமே எதிர்பாராமத்தான் நடக்கும் வாழ்க்கையை. சாதாரணமா உலக வாழ்க்கையில அனுபவம்னா இறைவனுடைய பேராற்றல் என்னன்னு கேட்டீங்க, எனக்கு தெரியாது. நான் எங்க போனாலும் எனக்கு உதவி செய்யறதுக்கு அங்க இருப்பாங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னுடைய குரு ஸ்ரீ எம்னு நாங்க கூப்பிடுவோம். சரியா, அவருடைய அந்த தாக்கத்தில் தான் நான் வந்து தா அப்படின்னு என்னுடைய பெயரை வச்சுக்கிட்டேன். அவர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள்ல நேர்மையான ஒரு அற்புதமான மனிதர். அவர் அவர் வந்து மகேஸ்வரநாத் பாபாஜின்னு ஒரு 2.5 ஆண்டு 3.5 ஆண்டு இமயமலையிலேயே இருந்து வேதாந்த விசாரம், முக்கியமா இமயமலை ஆசான்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா 3ல பயிற்சி தருவாங்க. இமயமலையில ஆசான், ஆமா, இமயமலையில குகைகள்ல பதஞ்சலியுடைய யோகம், அதுல கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது தாந்திரா, காஷ்மீர் சைவிசம்னு பேரு, அதுல பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வேதாந்த நூல்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை நுணுக்கங்களையும் விளக்கங்களையும் சொல்லித்தரும். அது இல்லாம இப்படி புரிந்து கொள்ள முடியாத மொழிகள் இருக்கும். அதே மாதிரி சித்தர்கள் மொழியுமே அப்படித்தான், பரிபாஷைன்னு சொல்லக்கூடிய புரிந்து கொள்ள முடியாத மொழிகள்ல தான் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. சித்தர்கள் குருவை தேடுறது ரொம்ப முக்கியம். நல்ல குரு அமையறது மிக மிக முக்கியம். எங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னுடைய நண்பருடைய தோட்டத்துக்கு வந்தாரு பயிற்சி கொடுக்கறதுக்காக. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவங்க கூட வந்தாங்க. அவரு சாதாரணமா தான் இருந்தாங்க. அவரு சாதாரணமா தான் இருப்பாரு. உங்க குரு? ஆமா, எல்லாரும் அதாவது குருமார்கள் சாதாரணமா தான் இருப்பாங்க. தன்னை அறிந்தவர்கள் அடங்கித்தான் இருப்பாங்க. ஆட்டம் போட்டாங்கனாலே அதுல ஒண்ணும் அடங்கி இருப்பாங்க. ஆமா, ஏன்னா அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறுருள் உயித்து விடும்னு. நரகத்துக்கு இருள் நிலைக்கு போகும், ஒளி நிலையிலே தன்னை அறிந்தவர்கள் எப்பவுமே எளிதாத்தான் இருப்பாங்க. காட்சிக்கு எளியனா இருக்கணும், இருக்கணும். ஏன்னா அங்க அன்பும் சிவமும் ஒன்றுதான். இப்ப பாத்தீங்கன்னா அன்பே சிவம்னு நான் படுக்க போகும்போது சொல்லிட்டு தான் போடுவேன். அகமே அனைத்தும் சொல்லுவேன். யாரோடும் விருப்பு வெறுப்பு வேண்டாம். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்க தகுந்தவங்களுக்கு பயிற்சி தருவாங்க. அப்ப இங்க சந்திச்சோம், அங்க வாங்கினாங்க, மதனப்பள்ளி வாங்கினாங்க. மதனப்பள்ளி ஒரு முக்கியமான இடம், ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு தோன்றிய இடம். அப்ப அங்க வந்து போறோம், பயிற்சி கொடுத்தாரு. அது பல நிலைகள்ல உங்களுக்கு தற்செயலா நடந்தது, தற்செயலா நடந்ததுன்னு சொல்ல வரும்புறேன்.